தமிழ்நாடு நவாப்பும் திருவாங்கூர் ராஜாவும் மருதநாயகம் மூவரும் இணைந்து அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய தங்காதனங்களை எடுத்து பத்மநாதபுரம் அரண்மனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று பல்வேறு விதமான அடிப்படை திருப்பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. உலகத்தில் ஆதி கைலாயத்தில் தென்னேரி நாட்டினுடைய மையப்பகுதியில் பெருமாள் வட்டியில் அமைந்த இந்த திருக்கோவில்தான் ஒரு பிரதானமிக்க முனிவர்களும் சுந்தர்களும் தவம் இருந்து கட்டிய ஒரு திருக்கோயில் என்று சொல்லலாம். ஏனென்றால் சிவபெருமான் அகஸ்தியருக்கு திருமணத்தை நல்லா நடத்தி வச்சிருக்கிறார். அப்புறம் அகஸ்தியர் வந்து தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வருகை தருகின்ற போது இங்கே வாசி யோகம் என்ற ஒரு தத்துவத்தை இங்கே அவர்கள் அனைவரும் சிற்பங்களிலே உருவாக்கி சிவபெருமானை எப்படி அடைவது என்று ஒரு திருவிளையாடல் களத்திலே நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த 18 சுந்தர்களும் வாசியோகத்தினுடைய முழு தத்துவத்தை இங்கே உருவாக்கி அதன் மூலமாக குண்டலினி சக்தியை கீழ் சிவபெருமானை அடைகிறார். ஆக சிவபெருமானுடைய பேரவர்கள் அவர்கள் கிடைக்கின்ற போதுதான் அவர்களுக்கு முக்தி பெறுகிறார். ஜீவ சமாதி வேற, புத்தி பெறுது வேற. பதினெட்டு சித்தர்களும் முத்தி பெற்ற ஒரு ஸ்தலம்தான் நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாம். ஆக நம்முடைய சித்தர்கள் இங்கே பார்த்துட்டு சொன்னால் ஒவ்வொரு கல் தூண்களிலும் சுமார் 400 மேற்பட்ட வாசி யோகத்துடைய சிற்பங்களை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். இடைக்காடர் என்ற சுந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்முடைய திருக்கோயிலே ஒரு யோக நிலையிலே ஒரு காட்சி கொடுக்கிறார். இடைக்காடருடைய சுற்றுகள் பல விதமான தன்னுடைய வாழ்வியல் தத்துவத்தை, யோக சுத்திரத்தை, சுத்த மருத்துவத்தை மிக அற்புதமாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு சித்தர்களும் நம்முடைய திருக்கோவிலே கல் தூண்களிலே யோக நிலையிலே ஸ்ரீ போகர் மாமுனிவர் அவர்கள் இங்கு யோக நிலையிலே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் இந்த சிற்பங்கள் கூட அவர்களுடைய அந்த முக அலங்காரங்கள், அவர்களுடைய அந்த இவைகளெல்லாம் பார்த்து என்று சொன்னால் தத்ரூபமாக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னாடுடைய சிவனை போட்டி எந்நாட்டவர்க்கு இறைவா போட்டி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சிவபெருமானுடைய முதல் சீடராக ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் அவர்கள் இங்கே அவருக்கு திருமணம் நடந்ததால் அந்த அற்புத காட்சியை இங்கே பார்க்கிறேன். சிவபெருமானுடைய தன்னுடைய கரங்களால் பற்றிக்கொண்டு இங்கே நம்முடைய திருக்கோவிலே கிட்டத்தட்ட 4 இடங்களிலே அகஸ்தியர் அவர்கள்
ஒவ்வொரு ரூபத்திலே ஒவ்வொரு விதமான கலையில் அவர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான்கு இடத்தில் நிச்சயமாக சொல்கிறேன். இங்கே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சித்தர் அவர்கள் இங்கே நம்முடைய திருக்கோவிலே தன்னுடைய கைகளில் பாம்பனுடைய மகிழியை வைத்து ஊதிக்கொண்டு காட்சி தருகிறார். ஆக இந்த காட்சி இரண்டு இடங்களிலே பாம்பாட்டி சித்தர் அவர்கள் சிற்பங்களிலே மிக தெளிவாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். திருக்கோவிலே 18 சித்தர்கள் முத்தி பெற்றிருக்கிறார்கள். அந்த முத்தி பெற்ற அந்த தருணத்திலே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அடியார்களுக்கு சில பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு 200 பேருக்கு மேல் வாசயோக பயிற்சியை கொடுத்து குண்டலினிய சக்தியில் நம் கோயிலுக்குரிய சுரங்கப்பாதை வழியாக நம் கோயிலுக்கு அருகில் மிகப்பெரிய ஒரு மண்கோட்டை, சுமார் கிட்டத்தட்ட ஒரு 130 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மண் கோட்டையிலே அங்கே அத்தனை சிவனடியார்களும் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் என்பது திண்ணம். ஏனென்று சொன்னால் அந்த ஜீவ சமாதி அடைந்திருக்கின்ற அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரண்டை, அதில் துளசி, தர்பை, மிக உன்னதமான மூலிகை பொருட்கள் எல்லாம் அங்கே வாசம் செய்கிறது. ஆனால் இன்று காலத்தினுடைய சூழ்நிலை பகவான் அங்கே தென்காசி கடையநல்லூர் நகராட்சி இரண்டு நகராட்சியும் சித்தர்களுடைய சீவ சமாதிகளை குப்பையை கொட்டி தீயரித்து வருகிறது என்பதுதான் படு வேதனையான ஒரு செய்தியாகும். அங்காரம் உள்ளடக்கி ஐபுலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஆக நம்முடைய சித்தர் பெருமக்கள் சாகா கலை என்ற ஒரு வரத்தை பெற்றிருக்கிறார்கள்.
அந்த சாகா கலை என்பது வாசியகத்தோடு என்பது பெரிய தத்துவம். உலகத்தில் எந்த நாடுகளிலும் எந்த கோவிலிலும் இல்லாத மிக ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை வாசியோகத்தில் இங்கே சித்தர்கள் சிற்பங்களிலே மிக நிறைவாக இங்கே செதுக்கி உயிரோட்டம் கொடுத்திருக்கிறார். அப்படி உயிரோட்டம் கொடுத்திருக்கின்ற நம்முடைய ஆலயத்திலே ஒவ்வொரு தூண்களுக்கு மத்தியிலே நீங்கள் நின்று பிரார்த்தனை செய்கின்ற போது வாசி தன்னுடைய உடல் சரீரத்திலே எழுப்புதல் உண்டாகும். குறிப்பாக பார்த்தீங்க சொன்னால் அந்த இடத்திலே நின்று அந்த வாசு யோகத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது உங்கள் நெற்றியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சுழலும். ஆக நம்முடைய வாசி என்றால் இளகலை பெண்களை இரண்டு தத்துவம். இந்த உலகத்தில் வாழைக்குமாரி என்ற அந்த சித்தருடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் வாஷியை அமைத்தார். ஆக வாசி என்றால் அதை திருப்பி போட்டால் சிவா என்று அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் வாசியுடைய சிவனுடைய ரூபமாக சிவனுடைய தத்ரூபமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் வாசி வாசி என்ற வாசித்த தமிழன்று முருகா மிக அழகாக அந்த பாடலை கே பி சுந்தரம்மா அவர்கள் வாசியை பற்றி தன்னுடைய பாடல்களை தெளிவாக சொல்லியிருப்பார்கள். ஆக கணக்கை கணக்கறிவார் என்று சொல்வார்கள். கணக்கை அறிய வேண்டும் என்று சொன்னால் தன் சரீரத்திலே இடகளையில் எப்படி ஓடுகிறது, பெண்களையில் எப்படி ஓடுகிறது, அப்போ கணக்கை அறிய வேண்டும் என்று சொன்னால் வாசியினுடைய கணக்கை பிடிக்கக்கூடியவர்களுக்கு வார்த்தையினுடைய அற்புதத்தை உணரலாம். அதைத்தான் நம்முடைய கோயிலிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 600 சிற்பங்கள் வாசியோகத்துடைய சிற்பங்களை இங்கே சிதைக்கிறார்கள்.